இந்த உலகத்தில் எல்லா பொருளும் உருவாகும்போது இது நல்லது இது கெட்டதுன்னு யாரும் முடிவு பண்ணுறதே இல்லைங்க. ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கோங்களேன். எல்லாமே ஒரே மண்ணில் பண்ணாலும் சிலது வீட்டில் தண்ணி பிடிக்க யூஸ் ஆகுது, ஆனால் சிலது நம்மளுடைய இறுதி ஊர்வலத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. தீக்குச்சி பண்ணுறவன் எல்லாத்தையும் ஒரு பொட்டிக்குள்ளே தான் போட்டு அடைக்கிறான், ஆனால் சில தீக்குச்சிங்க சாமி விளக்கு ஏற்றுறதுக்கும் உபயோகிக்கிறோம், ஆனால் சிலது தீப்பந்தம் கொளுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அதே போல் தாங்க மனுஷங்களும். எல்லாரும் பிறக்கும்போது எந்த எண்ணத்தோடும் பிறக்கிறதில்ல, ஆனால் அவங்க வளர வளர அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அவங்கள வாழ்க்கையில் வழிநடத்தி செல்லுது. நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே எப்படா போவோம்? டேய், உனக்கு அந்த ஆசை வேறு இருக்காடா? பின்ன என்னடா, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும், நம்மளுக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா? டேய், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியும்ல, உன்னெல்லாம் எப்படி நான் உன்ன சேர்த்துக்குவாங்க? நீ மட்டும் என்ன, வருது வருது கட விலகு விலகு வேங்கை வெளியே வருது, வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. வேங்கை இவனோட தொல்லை தாங்க முடியல, டெய்லி டர்ரு உருன்னு. இந்த நாத்தத்துலேருந்து நம்மளுக்கு எப்போதான் விடுதலையோ? ஏ சரவணா, தந்தி வந்திருக்காம்டா. அப்பா, இப்போவாது இவன்கிட்டேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சது. எங்க வீட்டுல இன்னைக்கு பணியாரம் செஞ்சிருக்காங்களே, என்னாச்சு? தெரியலடா, கால்ல ஏதோ இடிச்சிட்டேன்டா. இது என்னன்னு பாப்போம். ஏதோ சும்பு மாதிரி இருக்குடா, பாப்போம். ஓடா இடா இடா, இல்லடா விடுறா, நான் தான்டா பார்த்தேன், என் கால்ல தான்டா இடிச்சு. இரு, நான் தான் எனக்குடா, இது கூட எனக்குடா, இது இல்ல நான் தான் பார்த்தேன். விடுறா விடுறா, ஏய் இல்ல இது எந்த தான்டா, இது விடுடா, கொடுக்க மாட்டேன்டா, ஏய் நில்றா. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஏய் வரம்பர், வரட்டும் வரட்டும், பார்த்துக்கலாம். ஏய், நானும் விளையாட்டு பண்ணேன்டா, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்குங்கடா. ஏய், எனக்கு ரெண்டு கோலி கொடுத்தா நானும் விளையாடுவேன் இல்லடா? ஆ, முடியாது முடியாது. ஏன்டா? இன்னைக்கு மட்டும் சொம்ப நீ பாட்டு எடுத்துன்னு போயிட்டல்ல. ஏய், அதனால என்னடா, நான் விளையாட்டில் சேர்த்துக்கலாங்களா? ஆஹா, நீ யாரா மாப்பிள்ள? என்னப்பா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. கையில என்னப்பா சொம்பு மாதிரி தெரியுதா? ஏன், சந்தைக்கு போயிருந்தேக்கா, புதுசா ஒரு சொம்பு வாங்கினேன். அப்படியா, எங்க பிரிச்சு காமி பாக்கலாம்? இந்தாங்கக்கா. என்னப்பா இது, பழைய சொம்புக்கு சாயம் அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கக்கா, நேத்தாங்க சந்தையில போய் புதுசா வாங்கினேக்கா. அப்படியா, எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி சொம்பு வாங்கணும்னு ஆசையா தான்ப்பா இருக்கு. அதுக்கு என்னங்கா, அதே எடுத்துக்கங்க. அப்படியா சொல்ற? சரி, எவ்வளவுக்கு சொல்ற? நான் நேத்து 100 ரூபாய்க்கு வாங்கினேங்கா. 100 ரூபாயா? இந்த சொம்புக்கெல்லாம் 100 ரூபாய் ஜாஸ்திப்பா. நீங்க சொல்லுங்கக்கா. 50 ரூபாய் தர, அது வேணா. சரி, பரவாயில்ல, கொடுங்கக்கா. ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம்.